கும்பகர்ணன் மறைவுக்கு பிறகு ராவணன் வருத்தப்பட்டான். அனைத்தின் பெயரில் அவனுக்கு வெறுப்பு ஏற்பட்டது. தானே போருக்கு கிளம்ப வேண்டும் என்று முடிவு செய்கிறான். அப்பொழுது ஆறு வீரர்கள் அவன் முன்னே வந்து நிற்கிறார்கள். நீங்கள் போருக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை, நாங்கள் அவர்களை வென்று வருகிறோம் என்று கிருஷ்ணராஜ், அதிகாயன், தேவாந்தகன், நராந்தகன், மகோதரன், மகாபாஸ்கரன் இந்த ஆறு பேரும் தாங்கள் போருக்கு கிளம்புகிறார்கள். எல்லாம் அளவுக்கு அதிகமான ஆற்றல் பெற்றவர்கள். அத்தனை பேருமான சேர்ந்து ராவலட்சுமணரோடு போரிட வேண்டும் என்று சென்றார்கள். வாலர படைகளுக்கும் அரக்கர் படைகளுக்கும் பயங்கரமான போர் நடந்தது. அந்த போரினுடைய விவரங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது எத்தனை பேர் இந்த போரில் இறந்திருக்கிறார்கள் என்று கணக்கிடவே முடியாதாம். அவ்வளவு பேர் இறந்திருக்கிறார்கள். கிருஷ்ணராஜ் என்பவரை ஆஞ்சநேயர் போரிட்டு அழித்திருக்கிறார். மகோதரன் என்பவனை நீலன் என்ற வானரன் போரிட்டு அழித்திருக்கிறார். அபிஜாயன் லக்ஷ்மணனால் கொல்லப்பட்டார். மற்றவர்கள் வானரங்களால் பிடிக்கப்பட்டு அடிக்கப்பட்டு கொல்லப்பட்டனர். இந்த ஆறு வீரர்களும் போர்க்களத்திலே இறந்து விட்டார்கள். சுகோப பரமஹர்ஷி, என்ன அநியாயமா இருக்கு, எல்லாரும் போருக்கு போய் மொத்த பேரும் இறந்துபடுகிறார்களே அப்படின்னு ராவணனுக்கு அளவுக்கு அதிகமான கோபமா. மத்தக ராட்சத பங்கவக, அவராலேயே அவன் மதம் பிடித்தவன், என்ன பண்றதும் புரியலையே என்று மனதில் ஒரு எண்ணம் உண்டாக்கான். ஜக்ராக அதிஸ்மதியும் கோரம், தானே போருக்கு இறங்கணும் சொல்லிட்டு ஒளி பொருந்திய அந்த தேர்தல ஏறான். கதாம், அவங்ககிட்ட ஒரு கதை இருக்கு, அது வஜ்ராயுதத்தை விட வலிமை பொருந்தியது. மிகப்பெரிய ஆற்றலுடைய சர்வாய சுதான் அந்த கதையை எடுத்துட்டு தானே போருக்கு கிளம்புறது அப்படின்னு கிளம்பச்சு இந்திரஜித் பார்த்தான். இரண்டாவது தடவையா வரான். நதமோகம் பிரதிகந்தோமர்கசி, அப்பா என்ன பத்தி நீங்க அவசரப்பட்டு இப்படி மயக்கம் அடைகிறேன். எத்த இந்திரஜித் ஜீவதீராட்சசேந்திரன், இந்திரஜித் அப்படின்னு நான் ஒருத்த பிராரதையோடு இருக்கிறவரையில் நீங்க ஏன் கவலைப்படணும்? கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பானங்களால அவளை ஒன்றும் பண்ண முடியல தெரிஞ்சிடும் இல்லையா. இப்ப இந்த பானங்களுக்கு அபிதேவதையும் ஒண்ணு இருக்கும் இல்லையா, அந்த அபிதேவதையை ஆராதனம் பண்ணி அந்த அபிதேவதையினால இந்த பானங்களுக்கு எல்லாம் அதிகமான சக்தியை ஏற்று அந்த சக்தியினாலே அவர்களை வெல்லப்போகிறேன். சத்பான அவள் வந்து நிச்சயமா போரில் தாக்கப்பட்டு காயமடைந்த சரீரத்தோடு கூட பிராணனை விட்டவர்கள் ஆகப் போகிறார்கள். எனவே நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி ஒரு சத்தியத்தை பண்ணுகிறான். இமாம் பிரதிஜான் எந்த திப்பாகிய நான் கொடுக்கும் உறுதிமொழியை கேட்பீராக. முதல் உறுதிமொழி சுனிஸ்திதம் பௌருஷதைவ யுக்தம், இப்ப நான் கொடுக்கிற உறுதிமொழி இருக்க, தெய்வ யுக்தம், தெய்வத்தினுடைய சங்கல்பத்தால உங்களுக்கு ஒரு உறுதிமொழியை கொடுக்கிறேன். இப்பவே அத்யை வேதமந்தகலக்ஷ்மணேனா, இப்பவே போருக்கு போறேன். சக்கரவர்த்தி திருமகனான ராமனையும் லக்ஷ்மணனையும் சந்தர்ப்பயிஷ்யாமி சரேரமோகைஹி, என்னுடைய கதைகளுக்கு அவர்களை விருந்தாக்குகிறேன்.
அவரை நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று இந்திரஜித் உறுதிமொழி அளித்தான். இந்திரஜித் நினைக்கிட்டே மிகப்பெரிய ஆளவர். இந்த சங்கீதத்துல ஏதாவது நன்னா பாடினால்னா நன்னா பாடினால் சொல்ற வழக்கம் கிடையாது, தெரியுமா உங்களுக்கு எல்லாம். அடே அப்பா ராட்சத சாதனை அப்படின்னு சொல்லுவார். இந்த ராட்சத சாதனையை இவன் பண்ண போறான். ராட்சத சாதனைன்னா இந்திரஜித் தான், வேற யாரும் கிடையாது. அதிசயமான ஒரு போர். முதல்ல என்ன பண்றான், இந்த அஸ்திரங்கள்லாம் இருக்கும் இல்லையோ, இந்த அஸ்திரங்களுக்கு அதிதேவதை பத்திரி தேவதையும் உண்டு. மிக சூக்ஷ்மமான விஷயம் இது. கிரகங்கள் இருக்கும் இல்லையோ, கிரகங்களுக்கும் அதிதேவதை பத்திரி தேவதையும் உண்டு. சூரியன் சந்திரன் புதன் சொல்லிட்டு இருக்கேன். இந்த கோள்கள், இந்த கோள்களுக்கு அதிதேவதையும் உண்டு. இந்த கோள்களுக்கு அதிதேவதையா இருக்கிற மேத மந்திரத்தை சொல்லி அந்த தெய்வத்தாவாகனம் பண்ணி அங்கதான் நம்மளாம் பெரியவர்கள்லாம் பண்ற வழக்கம் உண்டு. நேர அந்த கிரகத்துக்கு கிடையாது. நாவனம் நமக்காவனம் நமக்கு போதைன்னு நமக்கு தெரியவா சொல்லல. ஆனா அதிதேவதாம் பிரத்யேகதாம், அந்த கிரகங்களுக்கு அதிதேவதைன்னு ஒண்ணு இருக்கு. சூரியன் இருந்தா அவனுக்கு ஒரு அதிதேவதை, சந்திரன் இருந்தா அவனுக்கு ஒரு அதிதேவதை. அதிதேவதை சொன்னா அவர்கள் எல்லாம் இயக்குகின்ற அவர்களுக்கு மேம்பட்ட சக்தியுடைய ஒரு தெய்வம். அந்த தெய்வத்தை தான் ஆராதனம் பண்றோம் நம்ம. சந்தியாவந்தனம் பண்றோம், அதுல காயத்ரி பண்றா, காயத்ரி ஆவாகனம் பண்றா. அநேகமே காயத்ரின்னா ஒரு பெண் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான். லட்சுமி சரஸ்வதி துர்கை அப்படின்னு இதுவெல்லாம் பேர் கொடுத்துட்டு இருக்கா. காயத்ரிங்கிறது பெண்பால் சப்தம் இருக்கு இல்லையா, அதுக்கு ஸ்ரீலிங்கம்னு பேர். சம்ஸ்கிருதத்துல வார்த்தைகளுக்கு அடையாளம் உண்டு. லிங்கம்னா அடையாளம். சில வார்த்தைகள் புல்லிங்கம் என்று சொன்னால் ஆண்களுக்கு பொருந்தும், சில வார்த்தைகள் ஸ்ரீலிங்கம் என்று சொன்னால் பெண்பாலை குறிக்கும், சிலது அலிதனம். இப்படி இருக்கு இல்லையா, அந்த லிங்கம் அடையாளம் சொல்லுவோம். அந்த தேவதை இருக்கு இல்லையா, அந்த தேவதைக்கு மேல ஒரு தேவதை. இப்ப காயத்ரி ஆவாகனம்னாச்சே அது எழுதிருக்கேன், ஸ்லோகமே எழுதியிருக்கேன். அதுல வந்து ஆதித்ய உதயத்துக்கு உரை எழுதி ஒரு புத்தகம் வெளியிட்டேன். ஆதித்ய உதயம் நம்மளவளோ சொல்றது இல்லையே அப்படின்னு ஒரு சுவாமி ஆரம்பிச்சார். என்கிட்ட ரொம்ப சந்தோஷம், சந்தியாவந்தனம் பண்றதுன்னு கேட்டேன். அப்பவே வாயாடி அந்த சுவாமிகிட்ட என்ன அப்படி கேக்குற, கேக்குறேன் காயத்ரி பண்றீங்களா, அந்த மந்திரம் ஆவாகனம் தெரியுமா அப்படின்னு. ரெண்டாவது ஒண்ணு ஒண்ணா கேள்வி கேட்டு இருக்கீங்க, சாய்க்கா மந்திரத்தை சாய்க்கா. அவர் என்ன பண்ணார், யோதே பதவிதா ஸ்மாகம் யோதன்மாதி கோதரா வேறையே தசியத்பர்கா தத்வரே நேம பாஸ்மகே அப்படின்னார். இதுதான் சொல்றேன், நான் ரொம்ப சந்தோஷம் ஒரு புத்தகத்தை பார்க்கறேன். இன்னும் ஒரு மூணு ஸ்லோகம் இருக்கு, யாரும் சொல்றது இல்ல. ஆதித்ய மண்டலே தியாயத் பரமாத்மா நம வியம். ஆதித்ய மண்டலம் இருக்க சூரிய மண்டலத்துல நாம பகவான தான் பாக்குறோம், பகவான தான் நினைக்கிறோம். ஆதித்ய மண்டலே தியாயத் பரமாத்மா நம வியம் விஷ்ணு சதுர்புஜம் பங்கதாசன மத்தியமம் கிரீரஹாரகேயூரம் கடகாதிவிபூஷிதம் ஸ்ரீவத்சமணமாலா ஸ்ரீ துளசீ கௌதவோஜ்வலம் ஹரிம் பீதாம்பரதரம் சங்கரக்ரகதாதரம் சத்வரத்ன சமாயுக்தம். ஸ்ரீ சாட்சாத் நாராயணதான் ஆவாசனம் பண்றோம்.
அதனால காயத்ரின்னா காயந்தம் திராயத்தே இது காயத்ரி. இந்த மந்திரத்தை யாரோ சொல்றானோ அந்த மந்திரத்துக்கு உண்டான தெய்வம் இவனை காப்பாத்துறது. அதனால எல்லாத்துக்கும் அபிதேவ தெய்வம்னு உண்டு. அதே மாதிரி அர்த்தங்கள் இருக்கு இல்லையா, அதுவும் சாதாரண அம்புதான். வர்ணனுடைய மந்திரத்தை ஜபிச்சு அதை பிரயோகம் பண்ணா வாரணாஸ்திரம். அக்னிக்கு உண்டான மந்திரத்தை சொல்லி பிரயோகம் பண்ணா அது ஆக்னேயாஸ்திரம். இந்த அஸ்திரம் என்னமோ ஒரே அஸ்திரம் தான், அதுக்கு மந்திரத்தினால சக்தியை ஏற்றுவது அப்படின்னு வழக்கம் உண்டு. அந்த தெய்வத்துக்கு பிரத்யதி தேவத்தை வரணும்னா அவனுக்கு மேல ஒருத்தன் இருக்கான், எல்லாத்துக்கும் மேல ஒரு தெய்வம் இருக்கான் இல்லையா, அவர்கள பிரத்யதி தேவதையை குறித்து ஆராதனம் பண்ணா அந்த தேவதை அந்தந்த ஆயுதங்களுக்கு உண்டான தேவதையினுடைய ஆற்றலை அதிகப்படுத்தும். இந்த ரகசியம் தெரிஞ்சவன் இந்திரஜித் பிரம்மா கிட்ட வரம் வாங்கியிருக்கான், நீ எந்த தெய்வத்தை குறித்து யாகம் செய்தாலும் அந்த தெய்வம் உனக்கு வேண்டிய அனுகூலத்தை பண்ணும் அப்படின்னு வரம் வாங்கியிருக்கான். அப்ப என்ன பண்றான், முதல்ல முதல்ல ஆயுத பூஜைய ஆரம்பிச்சு வச்சவனே வந்தான். இப்ப சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை கொண்டாடுறோமோ இல்லையோ, அது இப்ப வந்து என்ன சொல்லிட்டு இருக்க, என்னமோ எழுதிட்டு இருக்க, அதான்டா நமக்கு முதல்ல முதல்ல ஆயுதங்களுக்கு பூஜை பண்ணவன் யாருன்னு கேட்டா இந்திரஜித். எல்லாரையும் கூப்பிட்ட படை வீரர்களை எல்லாம் எல்லாம் இங்க இருங்கோ, நான் ஒரு ஹோமம் பண்ண போறேன், இந்த ஹோமத்துல நீங்க எல்லாம் எடுக்குங்கோ, இதுல மந்திரங்களை சொல்லி சில தெய்வங்களை எல்லாம் வரவழைக்க போறேன், அந்த தெய்வங்கள் எல்லாம் வந்து இந்த ஆயுதங்களுக்கு அளவுக்கு அதிகமான சக்தியை கொடுக்கும், அதுக்கப்புறம் இந்த ஆயுதங்களுடைய வேலை ரொம்ப பெருசா இருக்கும் அப்படின்னா எல்லாரையும் கூப்பிட்டான். எந்தெந்த தேவதைகள் உண்டோ அந்த தேவதைகளுக்கு உண்டான பூஜையை பண்றது அப்படின்னு ஆரம்பிக்கிறான். தபுத போக்தாரம் ஆகுதி பண்ணம்னா அந்த ஆகுதியை ஏற்றுக்கொள்பவன் ஒரு உண்டு, இந்திராய சுவாஹா அப்படின்னு சொன்னா இந்திரன் வந்து ஏற்றுக்குவான். இந்திராயுதன் நமமா அப்படின்னு இது இந்திரனுக்காக. அப்படி எந்தெந்த தேவதைகளுக்கு ஆகுதி கொடுக்கிறோமோ அந்தந்த தேவதைகள் சூக்ஷ்மமாக வந்து அக்னியிலே நாம் பொழிகின்ற நெய்யினாலே வெளியிலே கிளம்புகின்ற ஜுவாலை இருக்கிறது அல்லவா, அதன் மூலமாக அவர்களுக்கு உண்டான உணவை அவர்கள் பெறுகிறார்கள். இந்த ஓமத்தை பண்ணுகின்றவர்களுக்கு அவர்கள் ஆசி கூறுகிறார்கள். அவர்கள் எந்த ஆயுதத்தை நினைக்கிறார்களோ அந்த ஆயுதத்தில் அந்த தேவதை தான் அதிஷ்டானமாகி உள்ளே புகுந்து ஆற்றலை வளர்க்கிறது. மிகப்பெரிய கான்செப்ட் இது, மந்திர சக்தி இருக்கே அது உலக பெருசுங்கிறது. இதை தெரிஞ்சுக்கோங்க, சக்தின்னா அதுக்கு அதிதேவதை யாரு, கதைன்னா அதுக்கு யாரு, வில்லுக்கு யாரு, இது தெரிஞ்சுட்டு அதுக்கு அதிதேவதையா இருக்கிற இந்திரன் வருணன் வாயு அக்னி போன்றவர்களும் இருக்க இல்லையா, அவெல்லாம் குறித்து யாகம் பண்றான். பின்னால் ஒரு யாகம் பண்ண போறான், அதால அதை நிற்கும் வேலை என்று உயர்த்தி யாகம் பண்ண போறான். இதையும் அதையும் போட்டு குழப்ப கூடாது. முதல் முதல்ல இவன் பண்ற ஆயுத பூஜை இது குதபு சதுசப்ரபம். இந்த ஆகுதியை ஏற்றுண்டு உடனே ஒளியோடு விளக்குகின்ற அந்த தெய்வங்கள் அந்த ஆயுதங்களுக்கு தனி ஆற்றலை கொடுத்து விடுகின்றன. எனவே இந்த ஹோமத்தை பண்ணான் ஜுகாவ ராட்சசேஷ்டகாம், அரக்கர்களிலே சிறந்தவனாக இருக்கின்ற இந்திரஜித் முதல் முதல்ல ஆயுத பூஜை பண்ணி ஹோமம் பண்றான். மந்திரவது மந்திர லோபம் இல்லாம பண்றான். மந்திரங்கள் மந்திரங்களுடைய அக்ஷரங்கள் இவைகள் எல்லாம் வாழ வைப்பவைகள். இந்த மந்திரங்களை சொல்லி அனுபவிச்சு வாழ்தான் தெரியும். இந்த ராம நாமம் இருக்க அது தாரக மந்திரம்னு சொல்றோம் இல்லையா,
பெருமையான ராமா ராமா சொல்றதுனால அந்த மந்திரத்தினுடைய பொருள் தெரிஞ்சுட்டு அந்த மந்திரத்தை திரும்ப திரும்ப சொல்லும் பொழுது ஒரு அசாத்தியமான சக்தி உண்டாகும். உண்டாகுமான்னு கேள்வியே கிடையாது, உண்டாகும். என்ன சொந்த அனுபவம், எனக்கு எல்லாமே ராமன் தான். என்னுடைய வடமொழி அறிவோ தென்மொழி அறிவோ ஆங்கிலமோ சிந்தனைகளோ புதுமை என்ன ஓட்டங்களோ எல்லாத்துக்கும் ஆதிகர்த்தன் அவன் தான். தெரியாத மறை நிறங்கள் தெரிகின்றோமே அப்படின்னு தேசிய சாதி சோகம். ஆச்சாரியன் அனுகிரகம் இருக்குமே என்றால் நமக்கு புரியாத விஷயங்கள் எல்லாம் புரிந்துவிடும். நல்ல ஆச்சாரியனை நமக்கு யார் அனுகிரகிப்பதுன்னா ராமன் தான். நல்ல ஆச்சாரியனை அனுப்பி அவன் மூலமாக மந்திரங்களை எல்லாம் உபதேசம் பண்ணும்படியா பண்ணி பிரத்யட்சமா அனுபவிக்கிறதுனால ராம நாமம் இருக்க அதுக்கு ஒரு தனி மகிமை உண்டு. இந்த மந்திரம் வெறும் நாமம் இல்லது, மந்திரம் அது. அந்த மந்திரத்தை சொன்னா ராமன் பிரத்யட்சமா எதிர வந்து நிற்பான், சந்தேகமே வேண்டாம். நம்ம அந்த நம்பிக்கையோட இந்த மந்திரத்தின் பயனால் ராமனை நான் சந்திக்க முடியும். ஒரு திருஷ்டாந்தம், வடமணப்பாக்கம் ஊர்ல தலைமையாசிரியர் இருந்தேன். குழந்தைகளை கல்வி பயணத்துக்கு அழைச்சிட்டு போனேன். மகாபலிபுரத்துல ஒரு சரிவான இடம், எங்க வாத்தியார்கள் தெரியாம இந்த குழந்தைகள் அங்க அழைச்சிட்டு போயிட்டான். எனக்கா பயம், இந்த குழந்தைகள் ஏதாவது ஆயிட போவேன்ட்டு. நான் என் மனைவி ஏதாவது டிஃபன் சாப்பிட்டு இருந்தோம், டிஃபன் அப்படியே வச்சுட்டு குழந்தைங்களுக்கு என்ன ஆச்சு ஓடினேன். நம்மளோட குழந்தைகள் புத்திசாலிகள் பல விஷயங்கள்ல. இந்த குழந்தைகள்ல அந்த ஸ்ட்ரீட் பார்க்க பாவையில உட்கார்ந்துட்டே சறுக்கு மரம் இறங்குற மாதிரி இறங்குறது எனக்கு மிகப்பெரிய வியப்பு. இத பாத்துன்னே இருந்தேன், திடீர்னு ஸ்லிப் ஆயிருந்த கால். இந்த ஸ்லோப்ல நான் கீழே விழுந்திருந்தேன்னா பாறையில அடிபட்டு பலராத்தோட கொலாஸ். குப்பில விழுந்திருந்தேன்னா முட்டின லாஸ் மை லெக்ஸ். திடீர்னு ராமான் அவ்வளவுதான் தெரியும் எனக்கு. அந்த ஸ்ட்ரீட் டவுன் ஒருத்தருக்கோ அவ்வளோ ஓடின்னு ஒரு மணல்ல எழுதி குதித்தேன். நீ கேப் இருக்கு இல்லையா, அது மேல எழுதிட்டு ப்ரோக்ராம் கேன்சல் பண்ணலாம்னா கிடையாது, ப்ரோக்ராம் நடக்கட்டும், குழந்தைங்க ராசிட்டு போகலாம். ஆத்துக்கு போறவர்கள் பாட்டு புத்தூர் தான் போகணும்னு சொன்னான். நான் சொன்னேன், பிராண பயத்திலேருந்து காப்பாற்றினவன் ராமன், கால் எலும்பு முடியாம காப்பாற்றினவன் ராமன், நீ கேப்ப சரிப்படுத்த வேண்டியது ராமன். ராம நாமத்தினாலேயே அதை குணப்படுத்த முடியும். இந்த ராம நாமத்தினாலேயே அதை குணப்படுத்தியவன் அறியேன். எனக்கு வைத்தியமே ராமன் தான். அந்த ஒரு நம்பிக்கை மந்திரத்தில் அப்புறம் ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை. எந்த ருச்சிரா ராமா, நீ நாமமும் ஏன் ருச்சிரா, அனுபவிச்சதுதான் தெரியும். அதனால மந்திரங்கள் இருக்க வாழ வைப்பவைகள் இத புரிஞ்சின்றவன். அதனால மந்திரவித்து பேர் அவனுக்கு, இந்திரஜித்துக்கு ஒரு பேர் மந்திரவித், மந்திரங்களை நன்கு அறிந்தவன். அப்போ மந்திரங்களை பொருளோடு அறிந்தவன். வாய்ப்பாடு சொல்ற மாதிரி மந்திரம் சொல்றது வேற, அது வாய்ப்பாடுவதோடு சரி. ஆனா அதுல இருக்கிற அக்ஷரங்களுடைய துவனி இருக்கிறது இல்லையா, அது காற்றுல வைப்ரேஷன் சொல்றோம் இல்லையா, அதிர்வுகள், இந்த அதிர்வுகளை உண்டாக்கும். அந்த அதிர்வுகள் வாழ்க்கையில பல மாற்றங்களை உண்டாக்கும். மிராக்கிள்ஸ் அப்படின்னு வாட் வி கால் இன் இங்கிலீஷ். இந்த மிராக்கிள்ஸ் எப்படி வரும், மந்திரத்தினுடைய வார்த்தைகளுடைய சப்தங்களுடைய ஒளி அதிர்வினாலே ஏற்படுபவைகள். அவற்றை தெரிஞ்சவருக்கான வந்த மந்திரவித், பலருக்கு மந்திரம் தெரியும். இந்த மந்திரத்தினுடைய ஒளி இருக்கிறது இல்லையா, சவுண்ட் ட்ராக், அதை தெரிஞ்சவ ரொம்ப ரேர். அதை தெரிஞ்சவன் தே கேன் டூ மை மிராக்கிள்ஸ். ஆனா இதை தெரிஞ்சவன் இந்த வய இந்த இந்திரஜித். அதனால மந்திரவித் விதி பார்த்து சதா எப்படி எந்த தேவதைக்கு எப்படி பண்ணணுமோ அது பண்ணணும். எந்தெந்த தேவதைகளுக்கு என்னென்ன புஷ்பங்கள், எந்தெந்த சமித்துகள், அதெல்லாம் ஹிஸ்டரி இருக்கு. இந்த தேவதைக்கு இந்த சமைத்து, இந்த தேவதைக்கு இந்த புஷ்பம் அப்படின்ட்டு அப்படி இந்த ஹோமத்தை பண்ண ராட்சசிரேஷ்டா ராட்சச பயிரும் சொல்றோம். ராட்சசத்தனமா ஒரு யாகம் பண்ணான். பண்ண உடனே
சகல்லாத சம்ஸ்காரி ஹாபிஸ் பொறி போன்ற எல்லாத்தையும் வச்சுட்டு மாலை சந்தனம் எல்லாத்தையும் வச்சுட்டு கடைசிய பூர்ணாகுதிக்கு என்ன பண்ணா தெரியுமா, ராட்சசப்பையாயினால ஒரு ஆட்டையும் பலி கொடுப்பதுன்னு கொண்டு வந்திருக்கிறான். இது கலப்பலின்னு பேரு. போர்க்களத்திலே இறங்குகின்ற ஒருவன் போர்க்களத்திற்கு அதிதைவதியாயிருக்கின்ற கருத்த நிறமுடையவராயிருக்கின்ற அந்த மாயைக்கு பலி கொடுப்பது என்பது அந்த காலத்து வழக்கம். அது மகாபாரதத்திலையும் பார்க்கலாம், அறவான் கலப்பலி ஊட்டுதல் ஒரு கவிதையே உண்டு. ஒரு ஆட்டையும் வச்சிருக்கான், மகாபயங்கரமான ஒரு யாகம். அப்படி பண்ணா ஜூவே பாபகம் தத்ரா அக்னியில ஆபூரிய பண்றான். அக்னி ஜுவாலை இருக்க பிரகாசம் மேல எழுந்திதான் வளம் வந்துதான் அந்த அக்னி ஜுவாலை. ராட்சசேந்திரா பிரசாபமான அடே அப்பா என்ன சாதனை இது, ஒரு ஹோமம் பண்றான், தெய்வத்தை குறிச்சு பண்றான், அந்த ஹோமத்துல அக்னியில ஆவிதி பண்ண உடனே அப்படியே ஆடுறது. இன்னைக்கு கூட சில இடங்கள்ல ஹோமங்கள் பண்ணா இந்த அக்னி ஜுவாலை இருக்கு இல்லையா, அதுல சில வடிவங்கள் அமையத பாத்துருக்கலாம். இப்பதான் கேமரா இருக்கு, எல்லாருக்கும் எடுத்துதான் டிசம்பன் ஆராகனம் பண்ணி ஒழுங்கா ஹோமம் பண்ணா அந்த டிசம்பனுடைய உருவமே தெரியும். கருத்மான ஆவாகனம் பண்ணி ஆகுதி பண்ணா கருத்மான மாதிரியே தெரியும். அப்படின்னு ஜுவாலையில அந்த மந்திரத்துல நம்பிக்கை வந்து பண்ணோம்னா வி கேன் விட்னஸ். நான் பிரத்யமா பாத்துருக்கேன், பிரத்யமா நேரம் தெய்வத்தை பார்க்கலாம். அதுக்கு அந்த மந்திர சக்தி நிறைய இருக்கணும். அந்த மந்திர சக்தி அந்த பயகிட்ட ஜாஸ்தி. எல்லா தெய்வங்களும் கைவகப்பட்டன. இந்த ஆயுதங்கள் எல்லாவற்றிலும் தெய்வாம்சத்தை புகுத்தினான். எல்லா ஆயுதங்களும் அஸ்திரங்களும் இப்பொழுது தெய்வ ஆற்றலுடைய அஸ்திரங்களாக மாறின. பூர்ணாகுதியை முடிக்கலாம். முடிச்ச உடனே ஒரு அபாரமான ஆற்றல் அவனுக்கு வருகிறது. அது என்ன தெரியுமா, அதுதான் சுத்தி விளையாடுன்னு சொல்லுவான். தான் மறைஞ்சிருவான் திடீர்னு, எங்க போயிருக்கானே தெரியாது. உடனே பார்த்தா மறுபடியும் நம்மிடையே வந்து நிற்பான். சித்தி விளையாடல்னு பேர். சித்தரகள் வாழ்ந்திருக்கா, 18 சித்தர்கள் வாழ்ந்திருக்கிறது வரலாறு இருக்கு. சித்தர்கள் அப்படின்னு ஆண்டா கூட பார்ப்பன சித்தர்கள் வல்லா மந்திரத்துல நம்பிக்கை வந்து மந்திரத்தினால மிகப்பெரிய மிராக்கிள்ஸ் எல்லாம் பண்ணுவா. ஒரு வசிஷ்டன் பண்ணான் இல்லையா, ஒரே ஒரு தண்டம் அதை வச்சுட்டு கௌசல்யனுடைய அஸ்திரங்கள் எல்லாம் ஒன்னும் பண்ண பண்ணாம போயிடுச்சு. திக்பலம் சத்திரிய பலம் அவனே சொன்னான். இந்த பிரம்ம தேஜஸ் இருக்கு இல்லையா, அதை வளர்வதற்கு காரணமான மந்திரங்களை ஒழுங்கா ஒருத்தன் பண்ணி அந்த மந்திரத்தினால் ஆகுதி பண்ணான்னு சொன்னா அந்த தெய்வம் பிரத்யமாகவும் இவனுக்கு அசாத்தியமான சக்தி வந்துடும். அந்த அசாத்தியமான சக்தியை பெற்றுவிட்டான் என்கிற திப். உடனே சொன்னான், தெய்வத்தினுடைய அனுகிரகம் கிடைத்து விட்டது. சகிருதேவ சமித்தஸ்ய விதூமஸ்யமூதானி. எந்தெந்த தெய்வங்களை எல்லாம் நினைத்து ஆபதி பண்ணாலும் அதெல்லாம் அந்தந்த ஆயுதங்கள்ல வந்து பூந்துள்ளதான். உடனே நோமத்தை பண்ண உடனே அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா இவன் விண்ணிலே மறைந்து போரிட ஆரம்பித்தான். சோத்ர மகாரயா மந்திரத்துல அத்திரங்களை எல்லாம் ஆகாரமாக தன்மயப்படுத்திக் கொண்டான். எல்லா அஸ்திரத்தையும் தன்மயப்படுத்திக் கொண்டவன் கடைசியில் ஒரு அஸ்திரம் பிரம்மாஸ்திரம்னு பேரு. பிரம்மம்னா பெருசுன்னு அர்த்தம், பெருசுன்னா பெரியவன் அர்த்தம், பெரியவன்னா நாராயணன் அர்த்தம், பிரம்மாஸ்திரம்னு பேரு. அந்த பிரம்மாஸ்திரத்தையும் தன்மயப்படுத்திக் கொண்டான். பிரம்மாஸ்திர விசாரதா பெரியதா இருக்கின்ற அஸ்திரத்தினுடைய நுணுக்கங்களை எல்லாம் நன்கு கற்றவன் பிரம்மாஸ்திரத்தை தன்மயப்படுத்திக் கொண்டான். எல்லா அஸ்திரமும் அவனுக்கு அவன் கையில இருக்கிறது. அதனால உடனே தன்னுடைய தேர் இருக்கு இல்லையா, தன்னுடைய வில் இருக்கு இல்லையா, தனுஷ் ஆத்மரதம் செய்வா, தன்னுடைய தேர் தன்னுடைய
வில் இவைகளோடு கூட மந்திர சக்தியினாலே அவன் தத்ர என்ன சொன்ன அதிக மந்திரத்து எல்லாத்தையும் மந்திரம் போடுறோமா ஆத்துல சுத்தி புண்ணியாக வாசனம் பண்றோமோ இல்லையோ இந்த சுத்தி புண்ணியாக வாசன மந்திரத்தை ஒழுங்கா சொல்லி பண்ணா உண்மையை சுத்தம் அடையும் புரோஷிக்கிறார் சுவாமி எல்லாருமே புரோஷிக்கிறார் இந்த மந்திரங்களுடைய ஆழமாக ரெண்டு மூணு மந்திரத்தை அத்தையை சாப்பிட்டு முடிச்சேன் எல்லா ரகசியத்தையும் வெளில சொல்லிடு ரொம்ப தப்பு இல்லையா அப்படின்னா என்ன தெரிஞ்சுக்கிட்டுமே என்ன தப்பு இதுல அப்படின்னு அதுக்கப்புறம் எல்லாரும் கோபிச்சுடா எழுதிட்டேன் மந்திரங்கிற அர்த்தத்தோட தெரிஞ்சுட்டு பண்ணோம்னா அந்தந்த மனுண்டான சக்தியினால நம்ம கிட்ட இருக்கிற ஆயுதங்கள் இருக்க அந்த ஆயுதங்கள் எல்லாம் அபாரமான சக்தியை பெறும் அப்படிப்பட்ட மந்திர சக்தியை தெரிஞ்சதுனால எல்லாவற்றையும் மந்திர பூர்வமாக தயாரித்துக் கொண்டான் உடனே எல்லா அஸ்திரங்களும் அவனிடத்திலே வந்து சேர்ந்தன எப்படின்னு கேட்டா சூரியன் சந்திரன் இவர்கள் எல்லாம் பாக்குறாளாம் எல்லாம் அநியாயமா இருக்கே மந்திரபூர்வமா எல்லா அஸ்திரத்தையும் தன்மயப்படுத்தின் இருக்கான் என்ன ஆபத்து நடக்குமோ தெரியலையே அப்படின்ட்டு சூரியன் பயந்தான் கிரகங்கள் பயந்தன சந்திரன் பயந்தான் நட்சத்திரங்கள் நடுங்கின விதத்ரதனஹஸ்தலம் விண்ணுலகமே நடுங்கியது அப்போ விண்ணுலகமே நடுங்கியதுன்னா மண்ணுலகத்தை பத்தி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை உடனே இந்திரஜித் ஏற்கனவே பொல்லாதவன ராட்சசன் பேர இந்திரனை ஜெயிச்சவன் கர்வம் பேர மந்திரபூர்வமான அஸ்திரங்கள் வேற எல்லாம் ஒன்னா சேர்ந்துருச்சு ஒன்னா சேர்ந்தவொடனே கோபம்னா அப்படி ஒரு கோபம் அந்த கோபத்திலையும் கூட அவனுடைய முகத்துல ஒரு விதமான தேஜஸ் யோகம் பண்ணணும் இல்லையோ அந்த தேஜஸ் மகா தேஜா அந்த தேஜஸ் அவன்கிட்ட மகாபலா ஏற்கனவே பலம் இருக்கு இப்ப மந்திரபூர்வமா பலம் சேர்ந்து போச்சு இந்த ரெண்டு பலம் சேர்ந்த உடனே வாடாராம் சரிதானே திடீர்னு ஆகாசம் மறைஞ்சிட்டான் அங்கேந்து அம்புகளை எல்லாம் போடுறான் அம்புகள்லாம் வருது வானதங்களை தாக்குறது இந்த அம்பு எங்கேந்து வருது யார் போடுறா அப்படின்னு கண்டுபிடிக்கவே முடியலையா கண்டுபிடிக்க முடியலையே அப்படின்னு நினைச்சிருந்த திணறிட்டு எதிரே எதிர்த்து நிக்கிறானா இந்த வகை எங்க இருக்கானா அங்க இருக்கானா எங்க இருக்கான்னு தெரியலையே என்று எல்லோருமே அவனது மாயினாலே மயங்கினாரா அப்படி மறைந்து மறைந்து வானதங்களை எல்லாம் பார்க்கிறான் ராமலட்சுமர்கள் இந்த போரை பார்த்துட்டு இருக்கா இவருடைய ஆற்றலை பார்க்கிறான் யார் யார் பாதிக்கப்பட்டவர்கள் தெரியுமா வரிசையா பட்டியல கொடுக்கிறார் ஜாம்பவந்தம் தசபிஹி பத்து அம்புகள் வருது திடீர்னு விண்ணிலேந்து வருது இந்த பத்து அம்புகள் ஜாம்பவான உடம்பு பூரா அடிச்சு காயமாக்கிறான் நீளம் தென்சத்பிகி 30 கணைகள் நேரல பாக்கிட்டு சுக்ரீவம் ரிஷபம் செய்வ சுக்ரீவன் ரிஷபன் ஒரு வானரம் அங்கதன் அத்தனை பேரையும் விண்ணிலிருந்து வருகின்ற அஸ்திரங்கள் தாக்கின கோரைகி தத்தவரை ரொம்ப கோரமான அம்புகள் கூர்மையான அம்புகள் அத்தனை அம்புகளை வந்து இவர்களை தான் பாதிச்சது 16 ஸ்லோகம் பார்த்தால் வால்மீகி என்னதுக்கு 16 ஸ்லோகம் ஒரு ஸ்லோகத்திலே எல்லாத்தையும் சொல்லணும்ட்டார் ஹனுமந்தம் சுக்ரீவம் அங்கதம் கந்தமாதனம் லிஸ்ட் கொடுத்துட்டார் யார் யாரெல்லாம் அடிபட்டு விழுந்தா தெரியுமா ஹனுமன் சுக்ரீவன் அங்கதன் கந்தமாதனன் ஜாம்பவான் சுசேனன் தேகவது அது மாதிரி மைந்தன் விவிதன் மேலன் கவாக்ஷன் கேதரி ஹரிலோமன் வித்யுத்ரம்சன் இப்படி வானதங்கள் எல்லாம் அடிபட்டது இந்த 16 பேர் வானதங்கள்ல முதன்மையானவர்கள் அவ அத்தனை பேரும் அடிபட்டான் அது மாத்திரம் இல்ல அத்தனை பேரும் அந்த அஸ்திரத்தினாலே கட்டுப்பட்டார் பாபைகி சோலைகி சிதைகி பானைகி திடீர்னு பாசம் வருது கையில வருது
இப்படி இருக்கிறது. திடீர்னு சோளம் வருது, திடீர்னு கூடான அம்புகள் வருது. இந்த மறைஞ்சிருந்து அடிக்கிறதெல்லாம் இதெல்லாம் வந்து இந்த வானர படைகளுடைய சரீரத்தை எல்லாம் அப்படியே படந்துதான், சரீரத்திலேருந்து குருதி போட்டுறதான். எல்லா வானரங்களும் சாய்ந்தன, பாலமிழந்து சாய்ந்தன. உடனே எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகன் பார்க்கிறான், லக்ஷ்மணா சாதாரண மனதா தெரியல, அதோ புனர லக்ஷ்மண ரக்ஷசேந்திரா, ஏற்கனவே நாகாஸ்திரத்தை போட்டு நம்மளை படுக்க வச்சுட்டு போன இந்த பையன் மறுபடியும் திரும்ப வந்திருக்கான். பிரம்மாஸ்திரம் அசித்யா, பிரம்மாஸ்திரத்தை பிரம்மாவை குறிச்சு ஹோமம் பண்ணி அந்த அஸ்திரத்தை அடைஞ்சு தேவர்களின் பகைவனா இருக்கிறவன் இப்ப புதிய சக்தியோட வந்திருக்கான். அதனால இவன் எல்லாரையும் பாதிக்கிறான். ஹரிசைன்யம் உக்ரமஸ்மே, அந்த சரங்களினாலே வானரங்களை எல்லாம் பாதிக்க முடியா பண்றான். என்ன பண்றதுனே புரியல, நம்ம ஒன்னும் பண்ண முடியாது. பிரம்மா கொடுத்த வரம், இப்ப பிரம்மா கொடுத்த வரத்தை நாம மீறினோம்னு சொன்னா என்ன ஆகும், நாம கொடுத்த வரத்தை நம்ம மீறுவான் இல்லையா. ஆகவே பிரம்மா கொடுத்த வார்த்தையை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக ஸ்வயம்புவரோ மகாத்மா, பிரம்மா கொடுத்த வரத்தினால அந்த இந்திரஜித் என்ன பண்றான், கம்மா அத்திதோ அந்த மேல போயிருக்கான், அங்கத்தை மறைஞ்சிருக்கான், பெரிய சரீரம் யார்கள் படல, இப்படி ஆகாசம் வந்து சண்டை போட்டு இருக்கான். கதம் நுசியம் நஷ்டரேகோ, அப்ப எங்க இருக்கான் கண்டு பிடிச்சி அடிக்கிறது, அடிச்சுடலாம் அப்படின்னு பார்த்தா எங்க இருக்கான்னு தெரியலையே, எண்ணிலே மறைஞ்சிருக்கான். ஆகையினால லக்ஷ்மணா நிகம் அழிக்கிறதுன்றது இப்ப முடியாத காரியம். என்ன பண்ணணும் தெரியுமா, லாம மரியாதையா அந்த பிரம்மாஸ்திரம் இருக்கும் இல்லையோ அதுக்கு ஒரு கௌரவத்தை கொடுத்தே தீரணும். அந்த பிரம்மாஸ்திரம் இருக்க அதனால் கட்டுப்பட்டவர்களை நாமும் கீழே விழணும். நிவிருத்த யுத்தோ, போர நிறுத்திட்டு எதரோ சகர்ஷோ, கோபம் வேணும் கூட என்ன மந்திர பூர்வமான அஸ்திரம், மந்திரத்தை நம்ம மதிக்கணும், வேற வழியே கிடையாது. நம்ம எல்லாம் வீழ்த்த போறோம், நாமளும் அந்த அஸ்திரத்துக்கு மரியாதை கொடுத்து அடிபட்டு கீழே வர வேண்டியதுதான். திருவம் பிரவேட்சாத்மா, என்ன பண்ணுவானா நிச்சயம் நம்ம அடிச்சுட்டு எல்லாரையும் அடிச்சுட்டு என்னால விழுந்து போட்டா அப்படின்ட்டு வெற்றியை கொண்டாடுவதற்கு இங்கிருந்து லங்கைக்கு போவான். அதனால நாம இப்ப என்ன பண்ணணும், அவனால் அடிபட்டவனாக நாமும் மற்றவர்களோடு கூட இந்த அஸ்திரத்தினாலே கட்டுப்பட்டவனாக இருக்க வேண்டும் அப்படின்னா ராமகிருஷ்ணர்களும் பிரம்மாஸ்திரத்தினாலே கட்டுப்பட்டவர்கள் ஆனார்கள். எல்லாரும் இந்த பிரம்மாஸ்திரத்தினால கட்டுப்பட்ட உடனே சிரஞ்சீவியா இருக்கிற விபீஷன் பாக்கிறார், அவன் ஒருத்தந்தான் இருக்கான் அப்படி தேடிலே வரான், யாராவது ஒன்னு ரெண்டு குழந்தை ஜீவதசியோடு இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு வரார். ஆஞ்சநேய சுவாமிக்கு எந்த அர்த்தமும் ஒன்னும் பண்ணாது, அவர் ஜீவதசியோடு இருந்தார். அதனால எல்லா சேனையும் ஆஞ்சலே வச்சிருந்து ஐயோ எல்லாரும் விழுந்திருக்காரு என்ன பண்றது என்ன பண்றதுன்னு பார்த்து வரச்சு கடைசியில ஜாம்பவான் இருக்கிற இடத்துக்கு வந்து சேர்றாரு. ஜாம்பவான் போய் மூச்சு இழுத்து வாங்கிட்டு இருக்கான், பாவம் விபீஷனா அனுமன் இருக்கானா, அனுமன் ஒண்ணும் ஆகலையே அப்படின்னு ஜாம்பவான் கேட்டாராம். விபீஷன் என்னது ராமனுக்கு ஒண்ணும் ஆகலையா லக்ஷ்மணனுக்கு ஒண்ணும் ஆகலையா, அதெல்லாம் சௌக்கியமா இருக்கதா கேட்கணும், இந்த மனுஷன் எல்லாரையும் விட்டுட்டு சுத்தியவனை விட்டுட்டு அனுமனை கேட்கிறாருன்னா, சுவாமி எல்லாரையும் விட்டுட்டு அனுமனை கேட்கிறாளே எதுக்காக அனுமனை கேட்கிறேன்னா, பா அத்தனை பேர் பார்த்தாலும் கவலை இல்லை, அவன் ஒருத்தன் ஜீவதசியோட இருந்தா போறோம்
நடத்தினார். அஞ்சன சுப்ரதா கௌசல்யா சுப்ரதா தானா சொன்ன முடியும். அதே மாதிரி அஞ்சனை செல்வமே ஏனா மாதரீஸ்வர வாயு தேவனுடைய மகன் தானே ஹனுமன் வானர சேஷ்டகா. அந்த ஹனுமன் பிராணதிசையோடு இருக்கானா? அவன் இருந்தா போதும். ஏன் தெரியுமா? எழுப்பக்கூடிய சக்தி தஸ்மின் ஜீவ திவீரம் தூ. அவன் ஒருத்த தீவிரதோடு இருந்தா போதும். ஒருத்த என்ன பண்ணான் தெரியுமோ? எல்லாரையும் காப்பாற்றுவான். அவன் ஜீவதோடு இருக்கானா? அபம் பலம் நம்ம அத்தனை பேரும் பலம் பெற்று விடுவோம். அறுபது பிராணே ஜீவன் தோபி. அவன் ஜீவதோடு இருந்தான்னா நமக்கு ஒரு ஆபத்தும் இல்லை அப்படின்னா. உடனே ஹனுமனை பார்த்து ஜாம்பவான் சொன்னார், நீ ஒரு காரியம் பண்ணணும். நேரம் கேள்வி கிளம்பு கத்வாபரமத்வானம் மேலுலகம் இருக்க பரமம் மத்வானம் அப்படின்னா வெளின்னு அர்த்தம். இந்த வெளிங்கிறதுக்கு கரெக்டா இங்கிலீஷ்ல சொல்லணும்னா ஸ்பேஸ் சொல்றோம் இல்லையா, அதுதான் வெளின்ட்டு. அதாவது அண்டம்னு சொல்றோம், ஆகாசம் சொல்றோம், பரமாகாசம் சொல்றோம் இல்லையா. இதுக்கு நான் எல்லாத்துக்கும் மேல ஒரு இடம் இருக்கு, அதுதான் பால் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவான். வெளி அப்படின்னு சொல்லுவோம், இங்கிலீஷ்ல ஸ்பேஸ் சொல்லுவோம். அந்த மாதிரி மேல 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 உயர்ந்து பறந்து போ. உபரிபரிக்கும் கடலுக்கு மேல பறந்து போனோம் நீ. உடையானா வடக்கு ரொம்ப தூரத்துல ஆயிரம் யோஜனை தூரத்துல ஹிமவந்தம் நகசேஷ்டம் ஹிமவான்னு ஒரு மலை இருக்கு. அந்த மலைக்கு நீ போகணும். அந்த மலையில சிகரங்கள் நிறைய இருக்கு. அதுல தப காஞ்சனம் அத்யுச்சம் பொன்மனைவான ஒரு மலை இருக்கு, ரிஷபம்னு பேரு. அந்த மலை இருக்க அந்த மலையில கைலாச சிகரம் போல இருக்கிற அந்த மலையில சில மூலிகைகள் இருக்கு. அந்த மூலிகைகள் எல்லாம் ஆஞ்சநேயா நீ கொண்டு வரணும். அது ஓசதி மலைன்னு பேரு. ஓசதி மலைன்னா மருத்துவ மலை, மருத்துவமலை அப்படின்ட்டு. அந்த மலையில ஜீவனை காப்பாற்றுறதுக்கு உண்டான மூலிகை எல்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த மூலிகளை கொண்டு வந்தா எல்லாரையும் காப்பாற்றலாம். ஆஞ்சநேய சுவாமி இங்கிருந்து கிளம்பி வடக்கே போயிட்டு இமயமலைக்கு போயிட்டு கொண்டு வந்தாரா இல்லையா, என்ன நடந்தது நாளை பார்க்கிறோம்.